விளக்கேற்றி வழிபட்டால் கேட்டவரும் தரும் சௌமிய நாராயண பெருமாள் திருத்தலம் குறித்து இன்று ஒரு கோயில் பகுதியோடு வைகரை செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழுடன். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ளது சௌமிய நாராயண பெருமாள் கோவில் 108 திவ்ய தேசங்களில் 95வது திவ்ய தேசமாக இக்கோவில் விளங்குகிறது. இத்தலத்தில் சௌமிய நாராயணருடன் ஸ்ரீதேவி பூதேவி அருள்பாலிக்கின்றனர். திருமாமகள் என்ற பெயரில் தாயாருக்கு தனி சன்னதி உள்ளது. பிரகாரத்தில் நரசிம்மர் இரணியனை வதம் செய்த கோலத்தில் காட்சி தருகிறார். கோவிலின் முகப்பில் சுயம்பலிங்கம் இருப்பது வேறு எங்கும் இல்லாத சிறப்பாகும். இறைவனை பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார், திருமலிசையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகியோர் மங்களாசாசனம் செய்து வழிபட்டதாக தல வரலாறு கூறுகிறது. ஸ்தல விருட்சமாக முக்கணிகளில் ஒன்றான பலாமரம் உள்ளது. பிரம்மதேவரிடம் வரம்பெற்ற இரணியகசிபு தொடர்ந்து துன்புறுத்தி வந்த நிலையில் தங்களை காத்தருளும்படி மகாவிஷ்ணுவை தேவர்கள் வேண்டிக் கொண்டனர். தேவர்களுடன் ஆலோசனை நடத்துவதற்காக திருக்கோஷ்டியூரை திருமால் தெரிவு செய்ததாகவும் இங்கு நரசிம்ம அவதாரத்தை தேவர்களுக்கு முன்கூட்டியே திருமால் அருளியதாகவும் தல வரலாறு கூறுகிறது. தேவ சிற்பி விஸ்வகர்மாவும் அசுர சிற்பி மயனும் இணைந்து அமைத்த அஷ்டாங்க விமானம் இந்த ஆலயத்தில் உள்ளதாகவும் ஓரிரு கோவில்களில் இந்த விமானம் இருப்பதாகவும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். அஷ்டாங்க விமானத்தின் வடக்கு பக்கம் நரசிம்மரும் அருகில் ராகுகேதுவும் இருப்பது விசேஷமாக பார்க்கப்படுகிறது. இத்தலத்தில் உள்ள கிருஷ்ணரை வழிபட்டால் புத்திரபாக்கியம் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஆலயத்திற்கு சென்று பிரார்த்தனை செய்பவர்கள் அகல் விளக்கை சுவாமிக்கு வைத்து பின்னர் வீட்டுக்கு எடுத்து செல்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். பெருமாளும் லட்சுமியும் அகல் விளக்கில் எழுந்தருள்வதாக கூறும் பக்தர்கள் அதில் காசும் துளசியும் இட்டு சிறுபெட்டியில் மூடி பூஜை அறையில் வைக்க வேண்டுமென்று கூறுகின்றனர். இதனால் வேண்டியவரும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. திருக்கோஷ்டியூரானது சிவகங்கையிலிருந்து திருப்பத்தூர் செல்லும் வழியில் 29 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது.